विजय आग कुने वाने उपदेश मंद्रपरायण ध्यान संदेह तेल उपदेश मुगेसुमारूडा मानसिक सदगुरुनाथ नाम कर्वियां वैराग्य भक्तिमे आना इवाल पैच उपदेश आशीर्वाद अड़ेवर मनि नगम वलरुद अब वलर्चिय ना पार्क मुड़ा वलर्पा वलर् तलमुड़ वलर नेर अलर्चिया मदग वलर्पड़ न அதே மாதிரி மனிதனோ ஒரு மரங்களோ தாவரங்களோ வச்சு தண்ணி ஊத்திட்டு இருக்க நேரம் அது வளர்ந்துகிட்டே வருது ஆனா வளர்ச்சி அதை காண முடியாது. அதுபோல எங்க கண்ணுக்கு எங்க மனதுக்கு உங்க ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் ஏற்றி வச்ச அந்த ஆன்ம தீபம் அணையாம பிரகாசித்து கொண்டு வருகிறது. நீங்க கேட்ட உபதேசமும் பெற்ற ஆசீர்வாதமும் இங்கு செய்த ஜப தபங்களும் யாகத்தின் பலனும் நிச்சயமாக உங்கள் அடிமனதில் பதிஞ்சு அது வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. நாம் உணர்கிறோம், மங்குருநாதர் உணர்ந்து கொண்டிருக்கார். ஒரு குழந்தை பள்ளியில் படிக்கும் பொழுது எப்படி அந்த ஆசிரியர் அவங்களுக்கு படிக்க சொல்கிறார், படிப்பில் கவனம் இல்லைன்னு ஒன்று டியூஷன் கொடுக்குறாங்க, ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, அதை அடிக்கடி சில இதுகளை கொடுத்து பரீட்சை பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறது போல. என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் குருநாதர் எங்களுக்கு சில சாதனைகளை போதனைகளை செய்து அனுப்பிவிட்டார். அந்த சாதனையை நாங்கள் ரகசியமாக செய்து வந்தோம். அதில் முன்னேற்றம் அடைகிறதுமா என்று அவர் சூக்ஷ்மமாக பார்த்து கொண்டே இருப்பார். சில பேருக்கு சில தியான பயிற்சி யந்திர மந்திர தந்திர சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்து அனுப்பிவிடுவார். அவர்கள் அதில் தேர்ச்சி பெற்று அந்த சித்து பெற்று வருகிறார்களா என்பதை அவதானிப்பது மட்டுமல்ல, அவர்கள் பெற்று அந்த சக்தியை மக்கள் இனத்துக்கு நல்ல வழியில் அதை பிரயோகப்படுத்துகிறார்களா, அல்லது தன் சுயநலத்துக்காக பணத்துக்காக பேருக்காக புகழுக்காக அவர்கள் அதை பிரயோகிக்கிறார்களா என்று உணர்ந்தால் அங்கிருந்து அந்த மெயின் சுவிட்சை ஓப் பண்ணி விடுவார்கள். நமக்கு எதுவும் செயல்படாது, பேச முடியாது, அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது. அது ஒரு சாபமாக மாறி துன்பத்துக்கு மேல் துன்பம் வந்து கொண்டிருக்கும். இது எங்களுடைய ஆசிரம தர்மம். நீங்கள் எல்லாம் ஏதோ எனக்கு வேதனை இல்லை, உங்கள் மேலே கோபமும் கோபமும் இல்லை, வெறுப்பும் இல்லை, ஒரு உங்கள் மேலே வச்சிருந்த அன்பு பரிவு பாசத்தில் சில குழந்தைகள் அதை உணராமல் அல்லது அலட்சியமாக அதனுடைய அருமை பெருமைகளை தெரியாமல் நடந்து கொண்டு பெற வேண்டிய பெரும் பேரை பெற வேண்டிய நேரத்தில் பெறாமல் தாமதமாகி கொண்டு வருகிறது என்ற ஒரு இயக்கம் நம்மளை வாட்டி வருகிறது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த குருவினுடைய அன்பு பரிவு பாசத்தை நீங்கள் பரிபூர்ணமாக உணர்ந்து அதுக்கு மதிப்பு கொடுத்தீர்கள் என்றால் அதை விட மேலானது ஒன்றுமே கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும். அது என்னுடைய அனுபவம் உண்மையும் கூட. நீங்களெல்லாம் ஏதோ இங்கே வசதியாக வருகிறீர்கள்,
உட்காரு, எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது. ஒரு வசதி உங்களுக்கு கிடையாது, போக்குவரத்து வசதி. இங்கு உங்களுக்காக நாங்கள் அங்கிருந்து வந்து உங்களிலே நாங்கள் லயிச்சிருக்கிறோம். ஆனால் சீடர்கள் வந்து குருவில் லயிக்கவில்லை என்று நான் சொல்லலாம். ஒரு பக்தர்களுக்கு குரு கிடைத்து விடுவார், ஆனால் சீடர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்கள்லாம் ஒரு குருவை தேடி எமயம் முதல் குமரி வரையில் காடு மலைகள்லாம் அலைந்த காலம் உண்டு உண்டு. பட்டினி பசியோடு வேதனையோடு அந்த தாகத்தில் காடு மலைகளில் ஏறி கஷ்டப்பட்டு பல துன்பங்களுக்கு ஆளாகி திக்கட்ட அனாதையாக தெருவில் நின்று ஏங்கி தவிச்சு பல ஆசிரமங்களில் போய் பல குருமார்களை சரணடைஞ்சு அவர்களால் ஏமாற்றப்பட்டு வஞ்சிச்சு கூட என்று வஞ்சித்து கூட வஞ்சிக்கப்பட்டு என்று கூட சொல்லலாம். ஏமாற்றம் அடைந்து குரு கிடைக்கவில்லையே என்று இயக்கத்தோடு இருக்கும் பொழுதுதான் மனிதர் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு சாதாரண ஒரு அற்ப ஜீவனாக ஒரு மனிதனாக இருந்த ஒரு மகா பிரம்மஞானியை குருவாக அடையும் ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சி அவரிடத்தில் பல்லாண்டு காலம் சாதனை பயின்று அவருடைய அனுகிரகத்தை அருளாசி பெற்றோம். அவர்கள் போட்ட அந்த அருள் பிச்சையை நாம் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கோம். நீங்களும் என்னுடைய வாழ்க்கையிலேயே என் கண் முன்னே உங்களை ஒரு தியாகங்களை செய்து அதில் பிரகாசிப்பீர்களே. ஆனால் அதுதான் நீங்கள் செய்யும் ஒரு தட்சணை ஒரு காணிக்க என்று நான் சொல்லுவேன். உங்கள் அநேகமாக நமது இந்த சப்தரிசி ஆலயத்தில் கிழக்கு மாகாணத்தில் இதுவரை காலம் நம்மளுக்கு தொண்டு செய்து நம்ம வழி நின்று நம்ம அடிச்சு வட்ட பின்பற்றி அருள் தாகம் கொண்டு இங்கே சதா வந்து அந்த பசியோடு நீங்கள் இந்த உபதேசத்தை கேட்டு அந்த ஞான இதை பருகி வருகிறீர்கள். அது நன்மை கிடைத்து கொண்டு வருகிறது. இடையிடையிலே சில குட்டி சாத்தான்கள் பொந்துடும். உண்மையான எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த சாதனை காலத்தில் பல எதிர்ப்புகள் தடைகள் ஏற்படுவது உண்டு. இயேசுநாதருக்கும் சைத்தான் உள்ளிட்டு பல சோதனைகளை செய்தார். புத்தர் வாழ்க்கையிலையும் அந்த சோதனை நடந்தது. பல மகானுபாவர்களுடைய வாழ்க்கை எடுத்தால் அவர்களுக்கும் இந்த சைத்தான். ஆனால் அசைக்க முடியாத பக்தியால் விஸ்வாமித்திர மகரிஷிக்கும் கூட இந்த சோதனை நடந்தது. நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீர்கள். அது மாதிரி சோதனை இல்லை, அதுக்கு அதையெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. ஒரு சின்ன விஷயத்துக்கும் கூட லௌகிக இன்பத்துக்காக நமக்கு ஏதோ ஒரு இது கிடைக்கல என்று என்பது அதுவும் இறைவனுடைய அருள் குருவருள் என்று நினைத்து பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். ஆனால் அதுக்காக விரக்தி அடைஞ்சு வாழ்க்கையில் தாங்கொண்ணாத துன்பத்தை அனுபவித்து கொண்டு கடவுள் இல்லை, குரு ஆசீர்வாதம் என்ன செஞ்சது, காயத்ரி மந்திரம் எனக்கு நன்மை பயக்கவில்லையே என்று இயக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் தப்பு, அதை நீங்கள் எல்லாம் மறந்து விட வேணும் என்று நீங்கள் குருவின் சன்னிதானத்தில் ஒரு குழந்தையாக உங்களை அதாவது நீங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம், இன்னைக்கு நாளைக்கு நாம் புறப்படுகிறோம். இந்த 9 நாள் பயிற்சியினுடைய சாராம்சத்தை உங்களுக்கு நேற்று சொல்லியாச்சு என்று சொல்லி சொல்கிறோம். எங்களுக்கு அந்த மகா நேருடைய கோயில் முன் இது கான்கிரீட் போட வேண்டியிருக்கு, பக்தர்கள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இதை சுருக்கமாக நான் உங்களுக்கு முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது மட்டுமல்ல, 2 முதியோரிலும் ஒரு அநாத குழந்தைகள் ஆசிரமத்துக்கும் போய் அவர்களை பார்த்து ஆசீர்வச்சிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால சிறிது தாமதமாகிட்டு. நீங்கள் ரொம்ப இதை சீரியஸாக நீங்கள் எடுக்கணும். நான் சொல்லணும் இன்றைக்கி ஒரு வார்த்தை, இது ஒரு வேத வாக்காக உங்கள் மனதில் பதியணும். உங்களை ஆட்கொண்ட அந்த குருநாதர் என்றைக்கும் அந்த பரிபூர்ண சக்திக்கு இடையில் மனசலனாக இருக்கணும். பல பேர் பலர் சொல்லுவாங்க தடை இருக்கும், போட்டி இருக்கும், பொறாமல் இருக்கும். சாதாரண போட்டியை விட ஆன்மீக போட்டியும் சில பொறாமையும் இருக்கத்தான் செய்கிறது சில பேருக்கு. அது ஆதிசங்கரர் காலத்தில் கூட
அவர் நாலு சீடர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள். அவரோட படமெல்லாம் இங்க மாட்டியிருக்கோம் உங்களுக்காக. ஒருவர் மட்டும் குருவின் மேல அசைக்க முடியாத பக்தி வச்சிருக்காரு. அந்த ஆதிசங்கரர் தான் சொல்லியிருந்தாரு, உன் குருவின் பாத கமலத்தில் அசையாத பக்தியா வைப்பாயாகில் காண்பாய் உன் உள்ளத்தின் உள்ளே உலகத்தை ஆளும் அந்த தேவனின் ஒளிமய காட்சி என்று சொல்லிட்டார். குரு குரு பாதம் தான். அவன நாலு சீடர்கள் இருந்தாரு. மூணு சீடர்கள் சாமிகிட்டே இருந்து பயிற்சி பெற்று வித்தைகளை கற்று பெரிய மகானுபாவர அணுகணும், ஞானி ஆகணும், பிரம்மத்தில் லயிக்கணும், பிரம்மானந்தத்தை அனுபவிக்கணும், பிரம்மத்தோடு ஒன்றோடு கலக்கணும்ன்ற ஆசையில் இருந்தார்கள். ஒருவர் மட்டும் போதனையை கேட்கவில்லை, அது சாதனையில் ஈடுபடவும் இல்லை. மானசீகமாக அவர் குருவையே ஸ்மரணம் பண்ணார், குருநாமத்தையே ஜபிச்சார். குருவை கண்ணில் காணாதபடி நேரம் அவர் இருக்கத்திற்கு நோக்கி விழுந்து நமஸ்காரம் செய்து விழுந்து வணங்குவார். எப்பொழுதும் தன் எதை தன்னோட நிழல் போல அந்த குருநாதர் வருகிறத பாக பாவனை செய்து வந்தார். அவர் இட்ட கட்டளைகளை சிரமேற்கொண்டு தண்ணியை சுடவையை விறகு கொண்டுட்டு வா, ஆசிரமம் எழுதுறதுக்காக சாணி தேடிக்கிட்டு வா, பூ பறிச்சுக்கிட்டு வா, இதுதான் அவர் அவர் எப்போ குருதேவர் சொல்லுகிறாரோ அந்த ஏவலை நிறைவேற்ற காத்திருப்பார். மற்ற மூணு பேரும் அவருடைய கெட்டித்தனமும் பக்தியும் தெரிஞ்சு அவர்கள் அவர் மேலே பொறாமல் கொண்டார்கள். உள்ளுறையில் சந்தோஷமும் கூட. இவன் விறகு பொறுக்கிறதுக்கும் தண்ணி சுட வைக்கிறதுக்கும் தண்ணி தூக்குறதுக்குமே போய் குருதேவர் அனுப்பிடுறாரு. நமக்கு தான் வேதங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு, ஆகையினால நம்ம கற்றுக்கிடுவோம்னு சொல்லி அவனுக்கு எந்த நேரம் அவருக்கு உட்கார்ந்தா அவனுக்கு போகிறாமல் இவன் கற்றுக்கிடுவானே கெட்டிக்காரனாக இருக்கிறானே, எங்கேயாவது தண்ணி கொண்டு வா, அதை கொண்டு வா, வாசலில் கூட்டு வீடை கூட்டு அப்படின்னு சொன்னோடனே இந்த மூணு பேருக்கும் பெரிய பரம சந்தோஷம். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அந்த போதனையை கேட்டு கேட்டு நாலு வேதங்களுடைய சாரங்களையும் இந்த மூன்று பேருக்கு கற்றுக் கொடுத்தார். ஆய கலைகள் 64 கற்றுக் கொடுத்தார். எல்லாம் கொடுத்து கற்றிருக்கும் பொழுது நீங்கள் அந்த இங்கே படம் பார்ப்பீங்க, நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஆதிசங்கரருடைய படம், நாலு சீடர்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். போகும் பொழுது பார்த்துட்டு போங்க, இல்லை நாளைக்கு பார்க்கலாம். இந்த ஒருவரை மட்டும் ஒரு நாள் அக்கறைக்கு போய் விறகு தூக்கிட்டு வா, ஏதோ ஒரு மூலிகை பறிச்சிட்டு வா, ஏதோ சொல்லிட்டார் சாமி. சிற மேற்கொண்டு நமஸ்காரமா சொன்ன உடனே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவாங்க அக்கறைக்கு. அன்று அக்கறைக்கு போன உடனே ஆற்றுல வெள்ளம் வந்துட்டு அவன் பேரை சொல்லி கூப்பிட்டார். அந்த பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கூப்பிட்ட சத்தம் அவனுக்கு அந்த பக்தி எப்பொழுதுமே குருவை நினச்சிக்கிட்டே இருக்கும். ஆற்று வெள்ளத்தில் வெள்ளம் சத்தி எவ்வளோ தூரம் இங்கிருந்து அவ்வளோ பெரிய சத்தத்தை போட்டா மைக்கில் கத்தினார், இல்லை சும்மா கத்தினார். அப்போ இவங்கெல்லாம் பார்த்தா கத்தினார், அவன் அங்கே சாப்பிட்டுக்கிட்டான் வரமாட்டான்னு இந்த மூணு பேரும் பொறாமையில் இருந்தான். அவனை கூப்பிட்ட மாத்திரத்தில் ஆற்று வெள்ளத்தை பொருட்படுத்தலை, குருதேவான்னு வந்தான். வந்த இடத்துல அவனுடைய பாதங்கள்ல எல்லாம் தாமரை மலர், அவன் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க அந்த தாமரை இதழில் வச்சு இந்த கரைக்கு வந்துட்டான். வந்து குருவின் சாஸ்தாங்க அவன் நமஸ்காரம் பண்ண உடனே அவர் சொன்னார், அவருக்கு பேர் வச்சார் பத்மபாதர். பத்மம்னா தாமரை, தாமரையில் பாதம் வச்சு வந்த சீடா அப்படின்னு சொல்லி, நீயே என்னுடைய அடுத்த சீடன், என்னுடைய சகல சக்திகளையும் சித்திகளையும் இன்று முதல் நீ பெற்று விட்டாய், உன் குரும பக்தியை நான் மெச்சுகிறேன். எத்தனைத்தான் கற்றாலும் குரு பக்தி ஒன்று இல்லைன்னா பொறாமை ஒன்று மனதில் இருந்து நான் ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லி உபதேசம் பண்ணி அவரை சீடராக்கிட்டார். அதுக்கு பிறகு சங்கர அவருடைய கொள்கையை உலகமெல்லாம் அந்த பத்மபாதர் பரப்பினார். 32 வயதுகள் தான் சங்கராச்சாரியார் வாழ்ந்தார். இந்தியாவில் உள்ள பூரி, ஜெகநாத், பத்ரிநாத், கேதார்நாத், அமர்நாத், மதன மீதாட்சி, காஞ்சி காமாட்சி, இப்படி எல்லா சங்கர மடங்கள் எத்தனை எத்தனையோ எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி, சௌந்தரிய லகரி, சிவானந்த லகரி, இப்படி பல புஸ்தகங்களை அவர் எழுதி, பஜ கோவிந்தம் இப்படி எல்லாம் செஞ்சு 32 வயசில் நேபாள் எல்லையில் ஒளியோட ஒளி கலந்ததாக அவருடைய வரலாறு. 32
சின்ன வயசுலேயே அம்மாவோட ஆசீர்வாதத்தை பெற்று சன்னியாசம் பெற்ற கதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்படி விவேகானந்தர் தன் குருவை சரணடைஞ்சார். குருவினுக்கு ஆங்கிலம் பேச தெரியாது, கல்வி அறிவு இல்லை. சாதாரண பின்தங்கிய தட்சிணேஸ்வர கிராமத்துகளில் ஒரு பூசாரியாக ஆடி பாடி தேவிகிட்ட பாடிக்கிட்டு கிடந்தவரை இவர் போய் குருவை அடைஞ்சார். குருவை தேடி அலைஞ்சார், கிடைக்கவில்லை. காவி ருத்ராஜ்யம் போட்டு இருக்க தாடி வளர்த்தவர்கள் எல்லாம் கேட்டு, சுவாமியாரே நீங்கள் என்ன சாமியாரான்னு கேட்பார். ஆமாம் அப்படின்வார். பேர் என்ன? சங்கரானந்த சுவாமி அப்படின்வார். சும்மா பேருக்கு சொல்கிறேன். கடவுளை கண்டிக்கிறான்னு கேட்பார். இல்லை. அப்போ என்னத்துக்கிட்டா தாடியும் ருத்ராஜ்யமும் காவியும் ரெண்டு அடி? அப்படியே விழுந்து ஓடிடுவாங்களாம். இப்படி விவேகானந்தர் கேள்விப்பட்டாவில் சாடி இந்த தாடி சாமி காவி சாமி எல்லாம் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிக்கிடுவாங்களாம் வாரான்னு. கடைசியில் ஒரு சாமி ஓட வழி இல்லாமல் வயோதிப சாமி ஆப்பிட்டுக்கிட்டார். நீ யாரிடான்னு கேட்டாராம். சாமின்னு மரியாதையாக பேசுவார். என்ன இவருக்கு தெரியும், இவங்க எல்லாம் போலி, இவங்களை அடையப்படேன்னு பேசுனா என்ன வந்துருச்சு அப்படின்னு. அப்போ கேட்டாராம், சாமி என்ன நீங்கள் யார்? சாமி கடவுளை கண்ணீங்களா? இல்லை. கடவுளை காட்ட முடியுமா? அதுவும் முடியாது. அப்போ அவர் உடனே சொன்னாராம், உன் தாகத்தை நீக்க உனக்கு கடவுளை காட்ட ஒரு மகான் இருக்கார் தட்சிணேஸ்வரத்தில், போன்னு சொன்னோன்னே இந்த வேகத்தில் பாருங்க, படித்தவர் அழகானவர், அவருடைய படத்தை பாருங்க, பார்த்துக்கிட்டே இருக்க ஆசையாக வரும். அப்படிப்பட்ட வீர விவேகானந்தர்னு சொல்லுவாங்க. அவர் வேகத்தில் ஐயோ கடவுளை காட்டக்கூடியவர் ஒருத்தர் இருக்காரான்னு பார்த்தா, அந்த கிராமத்துக்கு பின்தங்கிய கிராமம், அந்த கிராமந்தவர் அது இதுகள் எல்லாம் கடந்து கிடந்து அங்கே போனவர் மரத்தடியில் குரூரமான முகம், அசிங்கமாக தோளில் ஒரு துண்டை போட்டுட்டு ஒரு கவீனத்தை கட்டிட்டு அப்படி உட்காந்துருக்கார். அப்படி இவர் அவர் அவர் என்கிட்டருந்து அடி வாங்க தப்புறதுக்காக பாரு, இந்த மாதிரி ஒரு மனுஷனை காட்டி விட்டுட்டு அவன் காண்டட்டும், இப்போ நான் போய் செய்கிற வேலை, இவர் மட்டும் கடவுள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனாராம். போனோடனே பார்த்தா சாமி. ஆனால் இவருக்கு மனசில் பட்டுட்டு ஈர்ப்பு தன்மை, பக்தி, ஒரு பக்தி ராமகிருஷ்ணர்கிட்ட இன்னமும் இருக்குது, அதை உணர்ந்துட்டார். அப்போ கேட்டால், அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்குறாராம், பக்தியில் தான் உண்மையில் தான், மகனே எத்தனை வருடம்ப்பா உன்னை காத்து பார்த்து தேடிக்கிட்டு இருந்தேன், இவ்வளோ காலம் எங்கேப்பா போனேன் அப்படின்னு அன்போடு கேட்கக்குள்ள விவேகானந்தர் அந்த துடிப்பு, அதெல்லாம் இருக்கட்டும், இவர் அடி வாங்குகிற பயத்தில் இப்படி எனக்கு தடவி என்னை பட்டர் பூசுறாருன்னு நினச்சிட்டார் விவேகானந்தர். அதெல்லாம் இருக்கட்டும், நீர் கடவுளை கண்டிக்கிறா அப்படின்னு கேட்டார். ஆம் கண்டேன், காட்டுகிறேன். என கண்டேன்னு சொன்னால் காட்ட முடியுமான்னு கேட்குற கேள்விக்கு முதல்ல காட்டுகிறேன்னு சொல்லிட்டாரான். ஏதோ ஒரு பயம் இருந்திருக்கு, இவன் சின்ன பய துடிப்பு உள்ளவன் ரெண்டு கொடுத்துருவான் அப்படின்னு உட்கார சொல்லி நெஞ்சில் வச்சார். கண்டேன்னு கண்டார், பாருங்க அப்படி இருக்கணும். அவர் குருவை தேடி போனார். நான் உலகம் என்ன, குருவை தேடின காலம் ஒன்று போய் குருவையும் கண்டுபிடிச்சி, இப்போ என் காலத்துக்கு பிறகு என் பணியை வளர்த்து என்னை பார்த்து என்னை பாதுகாத்து எனக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சீடரை தேடிக்கொண்டிருக்கிறேன் இலங்கையில், விசேஷமாக நோல்லியாவிலையும் மட்டக்களப்புலையும் என்று சொல்லுங்களே. இது யார் வந்து அமைய போகிறாங்களோ எனக்கு தெரியாது, அதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுகிறேன். அவர் யார் எப்படி, எங்கள் குருநாதன் கடைசி காலத்தில் அதான் கேட்டார். எவர் ஒருத்தர் காலையில் வந்து எனக்கு ஒரு பெட்டி கொடுத்து, 10 மணிக்கு ரெண்டு இட்லி, ஒரு சட்னி கொடுத்து, 10 மணிக்கு ஒரு மோர், 12 மணிக்கு ஒரு கூட்டு சாம்பார், 3 மணிக்கு ஒரு காப்பி, ராத்திரிக்கு ஒரு தோசை இட்லி, அவர் யார் கொடுத்து என்னை கடைசி காலம் என்னை பார்க்குறார்களோ அவங்களுக்கு என் சக்தியெல்லாம் கொடுத்து அவங்க அடைய வேண்டிய அந்த பெருநிலையை அடைகிறதுக்கு பண்ணுவேன்னு எழுதி அனுப்பியிருந்தார் கடைசி காலம். அப்படி இது இது இயற்கை, இது ஒன்றுமே கிடையாது. அந்தளவு சில பேர் அவர் பார்வை நினைச்சாலே சரி, இவங்க உருவான சீடராக இருக்கலாம், ரட்சிக்கப்படுவார்கள், பார்த்தாலே ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் அந்தளவு ஒரு தியாகமும் பக்தியும் கொண்டு
பணி வளர நமக்கு தொண்டு செய்யறதுக்கோ உடுப்பு கழுவுறதுக்கோ சாதம் போடுறதுக்கோ நான் கேட்கல. அதுக்கு பிறகு அப்படி சன்னடைகிற யாரோ தனிப்பட்டவர்களோ குடும்பமோ கணவன் மனைவியோ அவர்களை அந்த குருநாதர் சன்னிதானத்தில் நாம் ஏற்று அவர்களுடைய நன்மை தின்மை அனைத்தையுமே அந்த குரு மகா சன்னிதானம் காத்து ரட்சிக்கும். இது எங்களுடைய சட்டம் விதி முறை. அதனால் எல்லா பக்தர்களும் நீங்கள் சீடராகிருங்க. குருவின் பாதகமலத்தில் அசைய முடியாத பக்கியவத்திருங்க. அந்த மகரிஷிகளும் சித்தர்களும் உங்களை கைவிடவே மாட்டார்கள். நீங்கள் யாரை குரு என்னை ஏற்று சரணடைஞ்சு விடுவீர்களோ அந்த குருவின் நேராக கண்டு உங்களோட கண் அன்பு கண்ணீரால் பக்தி கண்ணீரால் அந்த பாதத்தை நீங்கள் அபிஷேகம் பண்ணணும். அது எங்கள் குருநாதருக்கு நாங்கள் செய்த இது. இப்படி சரணடைந்து விட்டானே இந்த குருதேவா சீடன், அவன் ரட்சிக்கப்படணும். இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்து குருதேவர் அவட கண்ணீரால் அபிஷேகம் பண்ணுறான். அவர் ஆனந்த கண்ணீர் வடிக்க அவர் கண்ணீர் கண்ணிலிருந்து வடியும் அந்த ஆனந்த கண்ணீர் அவனோட சரசில் அப்படி கீழே விழுகுமே ஆனால் மூலகத்தையும் ஜெயித்தவனாகுவான். இதுதான் குரு பக்தி. நாங்கள்லாம் ஞானானந்த தபோவனத்தில் இருக்கும் பொழுது எச்சலையை கிண்டுவோம். சாமியும் சாப்பிட்டு அவர் இலையை வீசியிருப்பார். அதுக்குள்ள ஒரு எத்தனை யார் எத்தனை சாப்பிட்டாங்களோ என்னாலும் பரவாயில்ல, அவர் சாப்பிட்ட இலையிலேருந்து ஒரு பருக்கை நம்ம வாயில் போயிடாரா, பிரசாதமாக. அவர் குளிச்சு கிணத்துல இருந்து குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நாம் அங்கிட்டு இங்கிட்டு சும்மா நடவரும், அவர் உடம்புல பட்ட அந்த தீர்த்தம் நம்ம உடம்புலையும் தெரிக்காதா அப்படி. சில நேரம் எங்கள் குருநாதர்கிட்ட நாங்கள் கொலைப்படி பண்ணுவோம், எட்டி உதைக்க மாட்டாரா, அவர் திருப்பாத நம்ம உடம்புல படாதா. இப்போ யாருக்கும் கொஞ்சம் சொன்ன உடனே கையை நீட்டுறாங்க, முறைக்கிறாங்க, சீர்றாங்க. இப்படி பக்தி நாங்கள் வச்சு ஒருவர்களை பெற்றோம்ப்பா. அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். எல்லாரும் குருநாதருடைய குழந்தைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டீர்கள். சந்தம் இனிமேல் நீங்கள் அவருடைய உபதேச நெருங்கின்று வாழ்ந்து அந்த பெரும் பேரை பெற்று அனுபவிக்கணும். அது உங்கள் கையில் இருக்குது. இதுவரையில் உங்களை சாதனையில் ஈடுபட்டிருந்தோம். கூடிய வரவில் சப்தரிஷி ஆலயமும் அந்த மகாமேரு ஆலயமும் பிரதிஷ்டை ஆன பிறகு நீங்கள் அந்த எல்லையில் போய் உள்ளுக்கு நுழைஞ்ச உடனேயே சப்தரிசிகளால் ஆட்கொள்ளப்படுவீர்கள். அதுக்காகத்தான் அரும்பாடுபட்டு அவர்களுடைய உபதேசப்படிக்கு அந்த ஆலயத்தை நம்ம வச்சுவிடுவோம். அதனால் எல்லா குழந்தைகளும் இன்று முதல் இல்லை, என்றோ இருந்து நீங்கள் சீடர்கள் ஆகிவிட்டீர்கள், குழந்தைகள் ஆகிவிட்டீர்கள், மாணவர்கள் ஆகிவிட்டீர்கள். இது சத்திய வாக்காக நீங்கள் நினைக்கணும். இதை மறுக்கும், இதில் எந்த இதுவுமே கிடையாது. அது உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ ஏழையோ பணக்காரர்களோ படித்தவர்களோ படிக்காதவர்களோ எப்படிப்பட்டவர்களானாலும் கூட பரவாயில்லை. நீங்களும் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். இது ஒரு பெரிய அருளாசி. இது உங்கள் அடிமனதில் நான் ஒவ்வொருத்தரையும் தொட்டு நான் ஆசீர்வதிக்கிறத விட மானசீகமாக உங்கள் அடிமனதில் அந்த ஆன்மை விதையை விதைச்சிருக்கோம். ஒவ்வொரு முறையும் அடிக்கடி வந்து நீங்கள் தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி நானும் வந்து பசரை எரு போட்டு தண்ணி ஊற்றிட்டு போகிறேன். வளர்ந்துக்கிட்டு வருது, பட்டு போகலை. சில பேர் பட்டு போகக்கூடிய நிலையில் இருக்குது, அதுவும் காப்பாற்றப்பட்டு. இதை வச்சுட்டு என்றைக்கும் நான் இல்லைன்னு சொன்னாலும் என்னை நான் இல்லைனாலும் சூக்ஷ்மமாக நீங்கள் பாவனை செய்யுங்க. அது என் குழந்தைகள் சில பேருக்கு நான் சில இதுகளை சொல்லிட்டு போவேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவாரம் பௌர்ணமி அந்த பூஜையை நீங்கள் செய்யணும். நீங்கள் நான் இருந்து செய்கிற உபதேசத்தில் ஆசீர்வாதத்தில் அனுபவிக்கிற ஒரு இதை விட பெரிய ஒரு பேர் ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுவீங்க, ஆசையை பெறுவீங்க, சந்தேகமே கிடையாது. ஆகையினால எல்லா பக்தர்களும் தயவு செய்து சில நிமிடங்கள் நான் சொன்ன உபதேசத்தை மனதில் கொண்டு குருதேவா உன் கடைக்கண் பார்வை என் மேலே செலுத்தணும், உன்னை சரணடைந்த நீ என்னை கைவிட வேண்டாம், கண்ணிமை போல பாதுகாக்கணும், ஆபத்து காலங்களில் அன்னை போல் அனைத்து காப்பாய் குருதேவா. உன்னை நான் எங்கும் நான் பார்க்குறேன்,
உன்னை விட எனக்கு யார் இருக்குது இந்த உலகத்தில்? இந்த மாதிரி எல்லாம் நீங்க அன்போட நீங்க நினைச்சு மானசீகமா பிரார்த்தனை பண்ணுங்க. சர்வ வியாபகனான சர்வசக்தி வாய்ந்த எங்கும் வியாபித்த எல்லாம் வல்ல அந்த குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு நீங்க சொல்ற அன்பாக பக்தியோட பரிவோட பாசத்தோட சொல்ற நேரம் அவர் அன்பு மாறி அருள் மாறி உங்களுக்கு பொழியும், சந்தேகமே கிடையாது. அவர் உங்கள்கிட்ட சிரசை தட்டுறதை நீங்கள் உணர்வீங்க, உள்ளத்தை தொடுவதை உணர்வீங்க, உங்களோடவே இருந்து வாழ்வதை நீங்கள் உணர்வீங்க. ஒவ்வொரு இல்லத்திலையும் அந்த சத்குரு தேவர் சிரஞ்சீவியாக எழுந்தருளி அவருடைய அருள் சக்தியை செயல்படுத்தி அருளாட்சியை நடத்தி கொண்டு உங்களை பாதுகாத்தே வருவார். குரு அருள் கிடைக்கட்டும். குரு சக்தி எங்கும் வியாபித்து உங்கள் அனைவரையும் ஆட்கொண்டு அருள் புரியட்டும். எல்லாரும் சில நிமிடங்கள் தியானம் பண்ணி குருவை வணங்கி இறைவனை வணங்கி ஆசைப்பட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன்.